The Kovai Post News delivered. Kupichipalayam is a village near Periyanayakampalayam in Coimbatore. For almost half a century now, the village doesn't allow party cadres to stick political posters or graffitis on the wall, or for that matter any other place in and around the village. The villagers say that everyone in the hamlet are related to each other, and hence they maintain discipline so as to avoid political differences between them. பேரு மனோகரன். நான் இந்த குபிச்சிவாழ்த்து கிராமத்தில் தான் பிறந்துவேன். எனக்கு வயசு 64 ஆகுது. இந்த ஊருக்குள்ளே எலெக்ஷன் வந்ததுன்னா பால் போஸ்ட்ரு சோற்றுல விளம்பரம் எழுதுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது காரணம், பழைய காலத்துலேருந்து 10-50 வருஷமாக பெரிய ஒரு கட்டுப்பாட்டில் இது அப்படியே இந்த வர்ற இளைய தலைமுறையினரும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. 10-50 வருஷத்துக்கு முன்னால் பிடிச்சி ஊர் பெருவிகள் செவத்துலையெல்லாம் எழுதக்கூடாது, ஊர் சுத்தமாக இருக்கணும், செவரு சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிற காரணத்தினால ஊர் பெருவி கட்டுப்பாட்டிலேருந்து இப்போ இளைய தலைமுறையினரும் அதே கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த ஊரில் இருக்கிறீங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவீங்க, சொந்தக்காரங்க பங்காளிகள். அதனால் சுகத்தில் பிரிவினைகளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மால் போஸ்டரு சுகத்தில் எழுதுறது, அரசியல் விளம்பரம் எல்லாம் எழுதுறது இல்லை. அந்தந்த கட்சிக்காரர் வரும்போது மட்டும் ஊருக்குள்ளே கொடிய தோரணம் கட்டி அந்த கட்சிக்காரர் வந்துட்டு போனதான் எல்லாம் கட்டிடுவாங்க. அடுத்த கட்சிக்காரர் வரும்போது அதே மாதிரி கட்டி விளம்பரப்படுத்திட்டு போய்க்குவாங்க அந்தந்த கட்சிக்காரர். எனக்கு என்ற பேர் சோமசுந்தரம், 47 வயசாயிச்சு. நான் ஒரு 50 வருஷமாக எந்த கொடியோ கோரணமோ எதுவுமே இல்லை. கட்சிக்காரர் அந்தந்த கட்சியில் பிரிமிக்கிறீங்க, எந்த ஓட்டு போட்டுக்கலாம், மற்ற பிரச்சாரம் பண்ணிக்கலாம். வந்து ஊர் கட்டுமானம் 50 வருஷம் ஆக நான் எனக்கு வயசு 47, ஒரு 45 வருஷம் இல்லை 40 வருஷமாக நாங்கள் இந்த கட்டுமானத்துலேயே இருக்கிறோம். என் பேர் ராஜேஸ்வரிங்க. நான் வந்து வடவள்ளியிலிருந்து என்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்க. 15 வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த மாதிரி கட்டுமானத்தோடு தான் இந்த ஊரில் இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிற கட்சி அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுமே இங்கே நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே ஒட்டுனது இல்லைங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து இங்கே அந்த கட்சி இது சார்பாக ஒட்டுங்க, எங்களோட சின்னத்தை வந்து ஒட்டுங்க அப்படின்னு எல்லாம் யாருமே வற்புறுத்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாதுங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க. அரசியல் அப்படிங்கிறது பேச்செல்லாம் வந்து யாருமே அதிகமாக வந்து உட்காந்து எல்லோரும் கடையில் கூட்டமாக உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இங்கே யாருமே பேசிக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன தோணுதோ அது வந்து ஓட்டு போடும்போது போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. இது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அது மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே அரசியல் சண்டை சச்சரவு அந்த மாதிரியெல்லாம் இல்லாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருன்னு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த கட்சி தான் இருக்கிறோம், நீங்கள் அதில் சேருங்க இதில் சேருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க. அதையெல்லாம் நாங்கள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். கவுன்சிலர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் கவுன்சிலருங்க. அவர் வந்து கட்சியாக சார்பாக நிற்கவே இல்லை, சுயாட்சியாக தான் நின்னார். நின்று ஜெயிச்சு அப்படிங்க. அவர் நின்று ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். 5 வருஷமாக நான் ஊரை நல்லா பார்த்துட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறமா அரசியல் அப்படி கட்சி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை, யாருமே வந்து வற்புறுத்தவே இல்லை. தலைவர் பார்ப்பார், போவார், வருவார், அவருக்கு என்ன வேலையோ அது மட்டும் செஞ்சு கொடுப்பாருங்க, அதோட சரிங்க. அவர் வந்து எங்களோட இதை வந்து பிரபலப்படுத்துங்க அப்படின்னலாம் எதுவுமே சொன்னது கிடையாதுங்க.